c'hai? C'entra? அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஸ்டண்ட் இயக்குனர் ஜூடோ ரத்னம். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் பல நூறு படங்களுக்கு ஸ்டண்ட் இயக்குனராக பணிபுரிந்தவர் ஜூடோ ரத்னம். இந்திய சினிமா உலகில் இவர் இணைந்து பணியாற்றாத முன்னணி கதாநாயகர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். கன்னட பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாருடன் 59 திரைப்படங்களிலும், தமிழ் பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தோடு 46 திரைப்படங்களிலும், இயக்குனர் எஸ்பி முத்துராமனோடு 60 திரைப்படங்களும் பணியாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் ஜூடோ ரத்னம். சாய் வித் சித்ரா. நாகேஷ் அறிமுகமான தாமரை குளம் தான் நீங்கள் அறிமுகமான முதல் படமும் இல்லையா? முகவிராஜமாணிக்கம் கதாசிரியர் அந்த படத்துக்கு, அவரும் முக்தா சீனிவாசனும் எனக்கு பழக்கம். அவர் அப்போ கம்யூனிஸ்ட். ஆமாம், முக்தா சீனி அந்த இதில் தாமரைக்குளம் படத்துக்கு முன்னால் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு தந்ததுன்னா அது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். இது மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் பெரும் புரொடியூசர் முதலாளி ராம்சன் அவர் அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். மாடர்ன் தியேட்டர்ஸில் ஜெய்சங்கரோடு பல படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, அவரோட பணியாற்றிய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஜெய்சங்கர் நான் செய்கிறத ஒரு சிறந்த செய்வார், அதை சிறப்பாக செய்கிறார். தெலுங்கில் நீங்கள் பணியாற்றிய முதல் கதாநாயகர் யார்? தெலுங்கு பெரிய புரொடியூசர். ஆமாம், பெரிய ஸ்டுடியோலாம் ஆரம்பித்தார். அப்புறமா அப்போ அவர் பழக்கான அவர் என் பயிட்டை வந்து பார்த்துருக்கிற அப்படி நேரில். ராமாராவோட நீங்கள் பணியாற்றிய ஒரு சண்டை காட்சியில் அவர் கீழே விழுந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமே. மலையாளத்தில் பிரேம் நசீர், சச்சின், மது, மம்முட்டி, மோகன்லால்னு பல பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்கல்ல. கன்னட படவுகளின் முடிசூடா மன்னரான ராஜ்குமாரோடு 59 திரைப்படங்கள் எப்படி நடந்தது? அவர் கடவுள் மாதிரி கர்நாடகாவில் ஒவ்வொரு வீட்லேயும் பூ போட்டு கும்பிட்றாங்க. நப்பத்தம் எல்லார் வீட்லேயும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் நடிகர். ராஜ்குமார்கிட்ட உள்ள சிறப்பம் சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ராஜ்குமார் அவங்க கூட ரொம்ப நல்ல பழகு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்மெல்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சுன்னு தான் சாப்பிடுவோம். நீங்கள் படமாக்கிய சண்டை காட்சிகளில் முரட்டுக்காலை தான் உங்களுடைய பெஸ்ட்டுன்னு சொல்லலாமா? இந்த ட்ரெயின் பைட் எடுக்கும்போது பெரிய டிஸ்கஷன் வந்துடுச்சு. சிலர் நினைக்கிறா பிடிக்குது வெளிநாட்டில் இருந்து ஆளை கொண்டாந்து அந்த பைட் எடுக்கும் நினைக்கிறா பிடிக்குது. ரஜினிகாந்தோடு 46 திரைப்படங்கள் அப்படின்றது மிக நீண்ட பயணம் இல்லை? தெலுங்கில் என் டி ராமாராவ், நாகேஸ்வர ராவ், கன்னடத்தில் ராஜ்குமார், தமிழில் சிவாஜின்னு பல பேரோடு பணியாற்றி இருக்க நீங்கள் ஏன் எம்ஜிஆரோட மட்டும் ஒரு படத்தில் கூட பணியாற்ற? அவர் என்னை பல முறை என்னை அணுகியிருக்கார் வேற ஆளை வச்சு. நான் சொன்ன ஸ்பெஷல் ஜூடோ ரத்னம். கமல்ஹாசனுக்கு பல வித்தியாசமான சண்டை காட்சிகள்லாம் நீங்கள் அமைச்சிருக்கீங்கல்ல. காலகட்டத்தில் பல கதாநாயகிகளும் இந்த சண்டை காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க, அதில் யார் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயலலிதா குதிரை, ரெண்டு குதிரை மேலே சவாரி பண்ணோம். அம்மா நான் சொல்ல ஒத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு குதிரை சில ஒதுங்கிடுச்சுன்னா என்ன? தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை காட்சின்னா எல்லாருக்கும் நினைவு வரக்கூடிய ஒரு நடிகர் விஜயகாந்த். அவரோட பணியாற்றி அனுபவத்தை சண்டை காட்சியெலாம் விதவிதமாக அப்பவே அவருக்கு எடுத்திருக்கேன், அதை அவர் பார்த்துருக்கார். அப்புறம் இவர் கையை கைண்டிடும் எனக்கு தெரியாது. அது ஷோல்டர் இறங்கிடும், அது எனக்கு தெரியாது. அப்புறம்தான் நீங்கள் உங்களுடைய ஒரு பேட்டியில் அர்ஜுன் மாதிரி யாராலையும் சண்டை போட முடியாது அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருந்தீங்க. அப்படி அர்ஜுன் எந்த வகையில் ஸ்பெஷல்? அர்ஜுன் ஏற்கனவே காலேஜில் படிக்கும்போது, அவர் ஸ்கூலில் படிக்கும்போது கராத்தே படிச்சிருக்காரு. எம்ஜிஆரோட ஒரு
படம் கூட நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கா? நீங்கள் சொல்லி கொடுத்தபடி ஒரு இந்தி பட கதை நான் நடிக்கலைன்றதுனால அவர் சொல்கிற மாதிரி நடித்தா படத்தில் கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுடைய ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்யவே தயார்னு ஏவிஎம் நிறுவனத்தினர் சொன்னாங்களாமே. அதில் ஒரு ஃபைட் எடுக்கிறேன் பெட்டு மேலே, அந்த கா இது ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கார அந்த ஹீரோவுக்கு நான் ஃபைட் எடுக்கிறேன். அப்போ வந்து அவர் முடியாது.